அடுத்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு. சம்பள நிர்ணய சபையும் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை தோல்வி கண்டு தொழில் ஆணையாளர் மூலமாக நடைபெற்ற சம்பள நிர்ணய சபை மூலமாக எங்களுடைய ஆதரவோடு 1000 ரூபாய் சம்பளம் அங்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அதனை எதிர்த்து 5ஆம் தேதி மார்ச் 2021 2217(3)(7) என்ற இலக்க வர்த்தமானியை ரத்து செய்யுமாறு 20 பெருந்தோட்ட கம்பெனிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று முழுமையாக எங்களுக்கு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது கௌரவ நீதிமன்றத்தால். ஆகவே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு மனித நேயம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே பெருந்தோட்ட கம்பெனிகள் 1000 ரூபாய் இன்று வாழ்க்கை செலவுக்கு போதாக இருக்கின்றது. நாளைய தினம் தொழிலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். தோட்டத்தொழிலாளிய சம்பளம் சம்பந்தமாக இன்றைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலமாகவும் சம்பள நிர்ணய சபையை அழைத்து 3250 ரூபாய் 3250 ரூபாய்க்கு ஒரு நாள் வாழ்க்கை செலவு இந்த சபைகளுக்கு எந்த மந்திரிமாருக்கு வாழ முடியாது, எந்த பாராளுமன்ற உறுப்பினர் வாழ முடியாது. ஆகவே என்னுடைய தொப்புள்படி உறவுகள் மலையக மக்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 3250 ரூபாய் வழங்க வேண்டிய தீர்மானத்தை சம்பள நிர்ணய சபை மூலமாக நாளை தினம் தொழிலமைச்சர் பொறுப்போடு அதனை நடைமுறைப்படுத்துவார் என நான் நினைக்கின்றேன். நீதிமன்றமே தள்ளுபடி செய்திருக்கின்றது உங்களுடைய அட்டகாசத்தை. ஆகவே பெருந்தோட்ட கம்பெனிகள் பெருந்தோட்ட கம்பெனிக்கு வக்காலத்து வாங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்ற மேன்மீட்டு மேன்முறை நீதிமன்றத்தில் 1.5 வருட காலமாக இழுத்தடிக்கப்பட்ட இந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு முடியாது. 1000 ரூபாய் இல்லை எனக்கு முடிவு. நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பை வழங்கிட்டால் மலையக மக்களுடைய நலன்புரி திட்டங்கள் அவருடைய பாதுகாப்பு தொழில் சட்டம் இந்த தொழில் சட்டத்திலே சம்பள நிர்ணய சபையிலே 136வது சரத்துக்கு அமைய அனைத்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நலன்புரி திட்டங்கள் சரியான முறையில் நடைபெறுத்த வேண்டும். மனித்தியான வேலை மனித்தியானங்கள் சட்ட முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பெருந்தோட்ட பெண்மணிகள் கொழுந்து பறிக்கும் பெண்கள் எங்களுடைய தாய்மார்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு சாவுமணி அறுத்திருக்கின்ற நீதிமன்றம் சாவுமணி அறுத்திருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து மலையக பிரதிநிதிகளும் ஒன்று சேர வேண்டும்.